ஜிகே செசுடனோட ஒரு புகழ்பெற்ற மேற்கோள் இருக்கு, எவ்ரிவன்ஸ் வேர்ல்ட் வியூ சேஞ்சஸ் ட்ரமாட்டிக்கலி 30 மினிட்ஸ் ஆஃப்டர் லஞ்ச் அப்படின்னு சொல்றாரு. அவரு ஒரு பசி நிறைந்த பிறகு, அது தவிர மயக்கத்துக்கு பிறகு எல்லாருடைய உலக பார்வையும் மாறுவது இயல்பு அப்படிங்கிற மாதிரியான ஒரு மேற்கோள் அது. இங்கே ஒரு 10 கவிதைகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இந்த 10 கவிதைகளை பற்றிய தொடர்ந்த விமர்சனங்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இதன் பிறகு நீங்க ஒரு ஓவர்ஃபிட் ஃபீலிங்கோட இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதன் பிறகு இலக்கியம் சார்ந்து கவிதை சார்ந்து உங்களுடைய பார்வை என்னவாக இருக்கும் என்ற ஒரு கேள்வியோடு நான் ஆரம்பிக்கிறேன். நம்முடைய சமகாலத்தில் இந்த சில வருடங்களுக்கு உள்ள அதிகம் கொண்டாடப்பட்ட ஒரு கவிஞராக கதிர்வாரதி இருக்கிறார். அவருடைய முதல் தொகுப்பான மெசியாவுக்கு 3 மச்சங்கள் வந்து பரவலான ஒரு அங்கீகாரத்தையும் கவனத்தையும் பெற்ற ஒரு தொகுப்பு, நிறைய விருதுகளை பெற்ற தொகுப்பு. அதன் பிறகு அவர் எழுதியிருக்கிற இந்த ஆனந்தியின் பொருட்டு தாழ பறக்கும் தட்டாங்கள், அவர் இதுவரை பெற்ற அந்த முதல் தொகுப்பு பெற்ற அங்கீகாரத்தை மேலும் உறுதி செய்வதாக, நியாயம் செய்வதாக இருக்கிறது என்பதுதான் என்னுடைய முதல் பார்வை. இப்ப சற்று முன் அவர் சொன்னாரு, நான் ஒரு வேட்டை நாயின் கண்களைப் போல இந்த கவிதைகளை அதன் பாடுபொருள் கேள்விக் கொள்கிறேன் அப்படின்ட்டு. தாமஸ் கி மெக்காலே அப்படிங்கிறவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நாகரிகம் மேம்பட மேம்பட கவிதை வந்து வீச்சு நோக்கி போகிறது அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னு சொன்னாக்கா, நாகரிகம் வந்து நம்முடைய வாழ்முறையை வந்து ரொம்ப ரிஃபைன் பண்ணிடுது. நம்முடைய பேச்சு மொழியை, நம்முடைய வெளிப்பாடுகளை எல்லாமே அந்த ஒரு மாதிரி ரிஃபைன் ஆக்கிடுது. அப்போ கவிதையை வந்து நீங்க அசலா எழுதணும் அப்படின்னும் பொழுது நீங்க கொஞ்சம் பார்பாரிட்டியோட இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவரோட இதாக. அது போல தன்னுடைய கவிதைகளை பின்னோக்கி, காலத்தில் பின்னோக்கி சென்று அந்த மிருகக்குழு பெறுகிற குகைகளில் இருந்து கதிர்பாரதி எழுதுகிறார் என்று தோன்றுகிறது. அவருடைய கவிதைகளை நீங்கள் பார்த்தால் அந்த ஆதி மனிதனுடைய விருப்புகளும் எண்ணங்களும் இருக்கின்றன. அடிப்படையாக அவர் இந்த நிலத்தின் மீது பெரும் வாஞ்சை கொண்ட ஒரு கவிஞராக இருக்கிறார். காலத்தினாலும் தொலைவினாலும் தன்னுடைய நிலத்திலிருந்து துண்டிக்கப்பட்ட ஒருவன் பெரும் வாஞ்சையோடு அந்த நிலத்தை, அதனுடைய கடந்த காலத்தை, கடந்த காலத்து வனத்தை நினைத்து இயங்குவது இந்த கவிதைகளில் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் பார்த்தீர்கள் என்றால் அந்த நிலத்தினுடைய சமகால அவலத்தை நினைத்தும் அவர் பொறுமுகிறார். இதற்கு உதாரணமாக ஒரு கவிதையை நான் வாசிக்கிறேன். கவிதையில் கடைசி பகுதி சியர்ஸ் என்ற ஒரு கவிதை. இப்படியாக பிராய்லர் பறவையின் சதைகள் தேசிய சுவைக்கு பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு, இப்படியாக குறிய நிகழ்ச்சிக்கு லேகியத்தால் முட்டுக் கொடுத்த பிறகு, இப்படியாக சாத்தானின் மனைவியை தேவமைந்தன் வன்முகர்த்த பிறகு, இப்படியாக உருவி விசிறப்பட்ட குழவி என்று செவ்வெரும்புகளின் கொழுப்புகள் சூழ்ந்த பிறகு, இப்படியாக கெக்கழிக்கின்றன இரு கருநிற கோலாக்கள். சியர்ஸ் அப்படின்ற முடிவுகிறது. நம்முடைய மண்ணினுடைய நீர்நிலத்தை வந்து பெருநிறுவன குளிர்பான நிறுவனங்களும் சுரண்டுகின்றன என்ற ஒரு கருத்தை வந்து ரொம்ப வலுவாக சொல்ற ஒரு கவிதை இது. இது போன்ற நிலத்தை பற்றிய கரிசனத்தோடு வெளிப்படுற கவிதைகள் நிறைய இந்த தொகுப்பிலேயே உள்ளன. ஒரு பூங்காவில் 2 பேர் உப்பந்தாட்டம் ஆடுவதை பார்க்கிறார் கவிஞர். அந்த 2 பேர் ஒரு ஆட்ட நுணுக்கங்களை பார்த்து கூட அதில் ஒருவர் வந்து நிலத்தை நேசிப்பவராக இருக்கிறார். ஏனென்றால் தற்காப்பு ஆட்டம் ஆடுகிறார், புள்ளிகளிலே கவனம் வைத்து ஆடவில்லை, விட்டுக் கொடுக்கிறார். ஆனால் எதிரிலே ஆடுபவர் பார்த்தீங்கன்னா புள்ளிகளிலே கவனம் வைத்து ஒரு வன்முறையான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்துகிறார். அவர் நிலத்தை நேசிக்காதவர், ஒரு பெருநிறுவனத்திலே பணியாற்றக்கூடியவராக இருக்க வேண்டும் என்று. அப்படி ஒரு விளையாட்டை பார்க்கும் பொழுது கூட அந்த விளையாட்டை அவர்கள் விளையாடும் விதத்தை வைத்து நிலம் சார்ந்த அவர்களது குணத்தை அவர்
சொல்கிறார். இப்படியாக நிலம் 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 என்று கதிர்பாரதியுடைய இந்த தொகுப்புடைய கவிதைகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றன. இப்படி நிலத்துக்கு ஈடான பிரியத்தோடு இந்த கவிதையில் வெளிப்படுகிற இன்னொரு விஷயம் சௌந்தரிய உபாசனை என்று சொல்லலாம். தனக்கு பிரியமான பெண்ணை பற்றி அவர் நிறைய கவிதைகளை இதில் எழுதியிருக்கிறார். சில இடங்களில் நிலமும் பெண்ணும் ஒன்று கலந்து விடுகின்றன. நிலம் எது பெண் எது என்று தெரிய முடியாத வகையிலே, உதாரணமாக முதிரிளம் பருவத்து முலை என்ற கவிதை, இன்னொன்று ஆனந்தியின் பொருட்டு தாழப்பறக்கும் தட்டாங்கல் என்ற கவிதையும் இதற்கு உதாரணமாக சொல்லலாம். இந்த இரண்டு பரிமாணங்களுக்கு அப்பால் இன்னொரு முக்கியமான பரிமாணமும் இந்த கதிர்பாரதியின் கவிதைகளிலே காண கிடைக்கிறது. அது வந்து ஒரு கூர்ந்த அரசியலும் சமூக பார்வையும் கொண்ட நுட்பமான கவிதைகளாக வெளிப்படுகிறது. ரயில் என்பது ரயில் இல்லை என்ற ஒரு கவிதை. அந்த கவிதை பார்த்தீங்கன்னாக்கா, இப்ப சமகாலத்தில் நம்ம தமிழகத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு விஷயத்தை முன்வைத்து பேசப்படுகிற ஒரு கவிதை. அதை வாசித்த நீண்ட கவிதை என்றால் பின்பாதி மட்டும் வாசித்தேன். அன்பின் நிமித்தம் பறந்த கொடியின் வேரில் ஆழ ஊறி நின்ற உங்களின் கூர்மணிக்கு எதிர் நிற்கவே உலகத்தின் நீதிக்கு தொடைகள் நடுங்கின. எளியோரின் ரத்தம் தோய்ந்து வாழும் தூய்மையில் துருவேறி விட்டதென நீங்கள் அங்கலாய்த்தீர்கள். இதுதான் தருணம் என நீதி தன் புறவாயிலை உடைத்துக் கொண்டு வெளியேறியது. அத்தருணத்தில் தான் மூளை சரிந்து விழுந்தோம். மாறி அடித்துக் கொண்டு எழுத என் பெண்டிரின் ஓலங்களின் மீது ஊர்ந்த ரயிலை இன்னுமா ரயில் என்கிறீர்கள். இந்த கவிதை யாருக்கு சமர்ப்பணம் செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு முழு அர்த்தம் புரியுது. இந்த கவிதை நாயக்கன் கோட்டாய்க்கு சமர்ப்பிக்கப்பட்ட ஒரு கவிதை. இதே துணியை இன்னொரு கவிதையும் நாம காணலாம். சிட்டுக்குருவி தண்டவாளத்தில் விழுந்து விட்டது என்ற ஒரு கவிதை. அது பல பகுதிகளாக அமைந்த ஒரு கவிதை. அதிலே ஒரு பகுதி பாருங்கள். ஒரு ஊரில் ஒரு கழுகு வசித்து வருகிறது. தன் கூண்டு தாங்கும் மரத்தை கூட கொத்தி வேரடி மண்ணோடு சாய்த்தும் வருகிறது. கோழி குஞ்சின் மாம்சத்துக்கு தன் கூரழகை பழக்கி வரும் அது. புறாக்கள் களைப்பாறும் மாடங்களில் மைனாக்கள் உழவுவது தகாது என சீறிவிட்டு கோயில் விமானத்தில் போய் உட்கார்ந்து கொண்டு தண்ணீர் இருக்கைகளை கோரிக் கொள்கிறது. பதற்றமே சிட்டுக்குருவிக்கு அழகு என்றும் சொல்லி மகிழ்ச்சியின் வானில் சுற்றித் திரியும் சிட்டுக்குருவிகளை பதற்றத்துக்குள்ளாக்கவே கத்தியின் நகலான தன் நகங்களை பயன்படுத்தி வருகிறது. அதில் பாரிப்போய்தான் ஒரு சிட்டுக்குருவி தண்டவாளத்தில் விழுந்தது. அப்போது கழுகு நகம் பளபளத்துக் கொண்டது. இந்த கவிதையிலே தண்டவாளத்தில் விழுந்த சிட்டுக்குருவி யார் என்பது நமக்கு தெரியும். இவ்வாறு ஒரு சமகால அரசியலில் மிக நுட்பமாக தன்னுடைய கவிதைகளிலே கதிர்பாரதி வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறார். இதற்கடுத்து இன்னொரு பெருமானத்தை நான் சொல்லியாக வேண்டும். அதாவது விவிலியம் சார்ந்த சில குறியீடுகளை மிக நுட்பமாகவும் அழகாகவும் தன்னுடைய கவிதைகளிலே கதிர்பாரதி பயன்படுத்துகிறார். தன்னுடைய கவிதையினுடைய முதல் துடுப்பினுடைய முதல் கவிதையை பார்த்தீர்கள் என்றால் ஆதி ஆகமம் என்று தொடங்குகிறார். பைபிளினுடைய அந்த முதல் புத்தகமான ஜெனசிஸை வைத்து அந்த பெயரை வைக்கிறார். இதே போல இரண்டு கவிதைகள், பைபிள் சார்ந்த இரண்டு கவிதைகள் இந்த தொகுப்பில் முக்கியமானவை. இரண்டாவது கல் என்ற ஒரு கவிதை. பைபிளை வாசித்தவர்களுக்கு மக்தலேனாவினுடைய அந்த ஒரு குறிப்பிட்ட அத்தியாயம் நினைவிருக்கும் என்று நினைக்கிறேன். மக்தலேனாவை இயேசு சந்திக்கும் இடம். அந்த இடத்திலே பார்த்தீர்கள் என்றால் இயேசு ஒரு பெரிய லிபரலாக காணப்படுவார். அது நீ பாவம் செய்யாதவன் முதல் கல்லை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி, ஏன்னா இவங்க விவசாயத்தில் பிடிபட்டு கல்லறிவதற்காக மக்கள் கொண்டு வந்து நிறுத்தியிருப்பார்கள். அப்போது உங்களில் பாவம் செய்யாதவன் இவள் மீது முதல் கல்லை எறியட்டும் என்று இயேசு சொல்வார். அப்போ அது அந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கும் எனக்குலாம், ஏன்னா இயேசு இப்படி ஒரு லிபரலாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதை தாண்டிய ஒரு விஷயம் இருக்கிறத கதிர்பாரதி தன்னுடைய கவிதையில சொல்றாரு. இந்த இரண்டாவது கல் என்ற கவிதையுடைய பின்பகுதியை நான் வாசிக்கிறேன். பாவம் செய்யாதவர்கள் முதல் கல் எறியட்டும், அருள்வாய் மலர்கிறார். குனிந்து முதல் கல் எடுத்த அந்த ஸ்திரீ பாவத்தின் பங்காளிகளுக்கு எதிராக நிமிர்கிறார். திகைத்து பின்வாங்குகிறார்கள் பங்காளிகள். மீண்டும் அருள்வாய் மலர்கிற மெசியா, மகளே நீ போ, இனி பாவம் செய்யாதே என்கிறார்.
இப்போதும் ஸ்திரீ குடிந்தெடுத்து நிமிர்ந்தாள். இரண்டாவது கள் ரொம்ப அற்புதமாக அற்புதமான ஒரு பெண்ணே இருக்கிறது. இது இதே போல ஐந்து அப்பங்களும் இரு மீன்களும் என்ற ஒரு கவிதை இருக்கிறது. அது அதுவும் பைபிள்ல வர ஒரு சம்பவம் தான். அங்கே அவர் இயேசு கேள்விக்கு உட்படுத்த ஒரு பொது உடைமை பார்வையில் வைத்து அந்த மீன்கள் யாருக்கு சொந்தம், அந்த அப்பங்கள் யாருக்கு சொந்தம் என்பவர் என்ற ஒரு கேள்வியை அவர் எழுப்புகிறார். இவ்வாறு மிக மிக நுட்பமான கவிதைகள் இந்த ஆனந்தியம் பொருட்டு தாழ பறக்கும் தட்டாந்த தொகுப்பில் உள்ளன. ஒரு நிறைவான வாசிப்பு கிட்டத்தட்ட எல்லா கவிதைகளிலுமே நாம் அடைய முடியும் என்பதுதான் என்னுடைய கருத்து. கதிர்பாகனுடைய மொழி வந்து மிக வசீகரமான ஒரு செழுமையான மொழி. அந்த மொழியை கொண்டு அவர் வந்து மிக அழகான கவிதைகளை படைக்கிறார். அதிலே கலைகளிலும் அரசியலும் சமூக பார்வையும் நிறைவு கிடைக்கின்றன. பைபிள் சார்ந்த புராணியங்களையும் அவர் மீட்டுருவாக்கம் செய்கிறார். மனுஷபுத்திரனுடைய கவிதைகளுக்கு அடுத்து நாம் வாய்விட்டு வாசிக்க விரும்பும் கவிதைகளாக கதிர்பாருடைய கவிதைகள் இருக்கின்றன. இந்த கவிதைகளை சிலவற்றை மட்டும் சிலாகித்து பேசுவது சிரமமானது. ஏனென்றால் எல்லா கவிதைகளை பற்றியும் ஒருவரியாவது சிலாகித்து பேச ஏதோ இருக்கிறது என்பதுதான் என்னுடைய எண்ணம். இது இந்த ஆனந்தின் பொருட்டு தாழ பறக்கும் தட்டாங்கள் அவருடைய முதல் போல நிறைய விருதுகள் பெற வேண்டும் என்று வாழ்த்தி இந்த வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன்.